இந்து பத்திரிகையினுடைய மாலினி பாடசாலையுடைய ஏற்பாட்டில் வந்து ராஜீவ்காந்தியை கவிஞர் காசி ஆனந்தன் போய் பார்க்குறார். தவறு நடந்துச்சு, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்குறேன், இதை போய் இப்போ தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னு ராஜீவ்காந்தி சொல்லிவிடுறார். பிரபாகரனுக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா? ராஜீவ்காந்தி கொலைன்னு உடனே யார் மேலே பழி போடுவாங்க? தீகா, திமுக, எல்டிடியினுடைய ஆதரவாளர்கள். இந்த படத்தில் இருக்கிற அந்த மாலையை வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு வந்து மரகத சந்திரசேகர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். இதுதான் முதல்ல எனக்கு கிடைத்த தகவல். 28ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் ஹிந்து பத்திரிகையில் அந்த ஆணினுடைய படத்தை போட்டாங்க. ஆமாம், அதுதான் சிவராஜன். அரெஸ்ட் பண்ணினதை கண்டித்து யாருமே எந்த வார்த்தையும் தமிழ்நாட்டில் ஒருத்தரும் சொல்லலை. நடந்தது 8 மணி. சிவராஜன் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் போய் இறங்குறார், தப்பிச்சு போறாரு. இதுல ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கோடியக்கரை போறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரம். அங்கேருந்து 3 மணி நேரம் அடுத்த நாள் காலையில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போயிடுவார். ஏன் போகலை? நினச்சிருந்தா போயிருக்கலாம். போகலை. ஏன் போகலைனாக்கா, எல்டிடி இயக்கம் இந்த கொலைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கல. முதல்ல இருந்த நீதிபதி சித்திக் ரொம்ப நேர்மையான மனிதர். சிபிஐ சார்பில் அவ்வளோ கடுமையாக அவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அவருக்கு உடனே கோர்ட்லேயே அழுதுட்டார். பத்மா பேரில் போட்ட வழக்கு என்னன்னாக்கா, தானே மே மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டு, சுளுக்கு நல்லா இருந்து நல்லா ஆகாமல் இருந்தால் அவன் ஸ்ரீபெரும்புதூர் போயிருக்க மாட்டான், கொலை நடந்திருக்காது. நீ சுகாண்டில் மாத்திரை கொடுத்ததுனால தான் சுளுக்கு நல்லாச்சு, அதனால தான் அவர் ஸ்ரீபெரும்புதூர் போய் குண்டு வச்சு கொடுனா. ஆக கொலைக்கு காரணம் பத்மா தான். ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேருமே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட துணைத் தலைவரும் மூத்த வழக்கு நியமன துரைசாமி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்து 1991லேருந்து 1998 வரைக்கும் இந்த குந்தமணி தடா நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதிட்டு இருந்தீங்க. குறிப்பாக வந்து இந்த வழக்கில் ஆரம்பத்தில் 26 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அதில் 19 பேரோட தூக்கு தண்டனை வந்து விடுவிக்கப்படுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த வழக்கு ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்றது ஆசை. ஸோ அந்த வகையில் 1991 சொல்லுங்கள் சார், இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த வழக்கோட ஆரம்பம் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? வந்து 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விடுமுறை நீதிமன்றம் செயல்படுற தினம். நீதிமன்றத்துக்கு போயிட்டு மாலையில் பொம்பளை விளக்கு வந்துட்டுது. இரவு 11:30 மணிக்கு அப்போ இருக்கு தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, ஒரே ஒரு தொலைக்காட்சி தான். அந்த தொலைக்காட்சியில் வேலை செய்கின்ற பணியாற்றக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் எனக்கு ஃபோன் செய்தார். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்கார். வீட்டுக்கு ஃபோன் செய்து, இது மாதிரி ராஜீவ்காந்தியை ஸ்ரீபெரும்புதூரில் குண்டு வச்சு சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த தகவல் மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் கொண்டது, எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவல் இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ரெண்டாவது, முதலாவது இந்த கொலை படுகொலை செய்கிறதில் இந்த பெரியாருடைய தொண்டர்களுக்கு நாத்திகர்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஒருவனை வதை செய்வது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. கொலைக்கு நாங்கள் எதிரானவர். கொலை தூக்கு தண்டனைக்கு எதிர் என்று சொல்வது போலவே
ஒருத்தரை கொலை செய்வதிலோ வன்முறையில் ஈடுபடு அடிப்பது எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் எதுவாக இருந்தாலும் வாதம் வாக்குவாதம் கருத்து மாறுபாடு தான் சொல்லணும் மொழியாக அது ஏற்றுக்கிறதில்ல. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதோட ராஜீவ்காந்தியினுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இலங்கை தமிழர்களுக்கு விரோதமாக கொஞ்ச நாள் செயல்பட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை வந்து மாற்றிக்கிட்டார். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கிறது முடிவை ஒரு 6 மாதத்துக்கு தான் ஒரு முடிவு எடுத்து அதை சம்மந்தப்பட்ட எல்டிடி தலைவர் பிரபாகரனுக்கு அந்த செய்தியை அனுப்பி வச்சிட்டார். அப்போ எதிர்பார்க்குறதெல்லாம் அவர் மீண்டும் பிரதமர் ஆனாக்க தமிழீழத்திற்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நம்ம எல்லாம் இருக்கிற நேரத்தில் விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ்காந்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்க. ஆமாம், சமரசத்துக்கு வந்துட்டார்னா ஆள் தூது விட்டுட்டார். ராஜீவ்காந்தி கவிஞர் காசி ஆனந்தத்து மூலம் சொல்லி விட்டுட்டார், நான் மீண்டும் வாய்ப்பு எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்ததுனாக்க உங்களுக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன், இதுதான் ஒரு சொல்லிவிட்டது. அது வந்து அவங்களை போய் சேர்ந்துட்டது. அதனால் இந்த நேரத்தில் அவருடைய இழப்புங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் இருந்துச்சு. அதோடு நான் எதிர்பார்த்தது ராஜீவ்காந்தி கொலைன்ன உடனே யார் மேலே பழி போடுவாங்க, திமுக எல்டிடியினுடைய ஆதரவாளர்கள் இவங்க பேரில் தான் பழி போடுவாங்க, பழி போட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் திமுக மட்டும் சம்மந்தப்படுறீங்களா, எல்டிடி ஆதரவாளரும் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அதனால் நாங்கள் சந்தேகப்பட்டோம். அதே போல் இரவுக்குள்ளே என்ன பண்ணாங்க, காங்கிரஸார் பல இடங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க திமுக அலுவலகம் தமிழ் ஆதரவாளர்கள் அலுவலர்கள் வீடுகள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கி தீ வச்சு கொளுத்துனாங்க இரவோட இரவா. அடுத்த நாளெல்லாம் வந்து வந்துட்டே இருந்துச்சு. முரசொலி அலுவலகத்துக்கு தீ வச்சு 2 நாள் தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பல ஆவணங்கள் எல்லாம் அது அழிஞ்சு போச்சு. கலைஞர் அதில் ரொம்பவும் வேதனைப்பட்டார். எப்படி எப்படியோ சேகரித்து வச்சது, ஆரம்ப 42லேருந்து அந்த பத்திரிக்கை அவர் நடத்திட்டு வர்றா, சேகரித்து வச்சதெல்லாம் வீணாக போச்சு. அது போல் தீ வச்சு கொளுத்துனாங்க. இது நடந்துச்சு. இது அதுக்கப்புறம் வந்து 25ஆம் தேதி அன்றைக்கி திமுக சார்பில் நடந்த வன்முறைகளுக்கு இந்த 2-3 நாள் நடந்த வன்முறைகள் பல இடங்களில் வந்து இயக்க தோழர்கள் எல்லாம் வந்து தாக்கப்பட்டாங்க. பொருள் பல கோடி ரூபாய் வந்து சேதமடைஞ்சிது. அதை கண்டித்து திமுக சார்பில் ஒரு பெரிய ஊர்வலமாக கண்டன பொதுக்கூட்டமும் நடத்துறதுக்கு அண்ணா சாலையிலேருந்து பெரியார் சிலையிலேருந்து அறிவாலயம் வரைக்கும் ஒரு ஊர்வலம் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு திங்கிக்க 25ஆம் தேதி அன்றைக்கு இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வெளியே இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் வந்து இது ராஜீவ்காந்தியை கொலை செய்த அந்த பாம் ஹியூமன் பாம் அப்படின்னு ஒரு படம் போட்டு 3 பெண்கள் படம் போட்டு, ஒன்று தனுவனுடைய படம் குண்டு வச்சு கொன்ன பெண், கூட 2 பெண்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதா கண்ணன் அவருடைய பொண்ணு கோகிலா அப்படின்னு ஒரு பொண்ணு, 3 பேர் நிற்கிற ஒரு படம் பிரசுரமாக இருந்துச்சு. நான் ஊர்வலத்தில் முன்னாடி போகலை, இடையில் நான் போயிட்டுருக்கிறேன். முக்கியமான திமுக பிரபுகள் கூட பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் எப்படி நடந்திருக்கு இதை பற்றி தான் பேசிட்டு போயிட்டுருக்கிறோம். ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் இடையில் என்னை தேடி வந்தார். வக்கீல் துரைசாமி நீங்கள் தானேன்னு வந்தார். நான் தான் இல்லை, இன்றைக்கி ஹிந்துவில் ஒரு பத்திரிக்கையில் படம் பார்த்தீங்கல்ல, 3 பேரும் அவன் படம் பார்த்தேன், இதில் அந்த படத்தில் ஒரு சின்ன கோளாருங்க, அந்த படம் முழுமையாக பிரசுரிக்கலை, அந்த படத்தில் ஒரு ஆண் நின்று நிற்கிறாரு, அந்த ஆணுடைய படத்தை வெட்டிட்டு அந்த படத்தை பிரசுரிச்சிருக்காங்க,
இந்த படத்தில் இருக்கிற அந்த மாலையை வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு வந்து மரகத சந்திரசேகர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். இதுதான் முதல்ல எனக்கு கிடைத்த தகவல். அது சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார், போயிட்டார். தானுவை குறிப்பிட்டார். தானுவை வந்து மரகத சந்திரசேகர் வீட்டில் பார்த்துருக்கேன் இருக்கு. ஆமாம், சொன்னார். அது பின்னாடி விசாரணையில் உண்மைன்னு புரூவாயிட்டது. போனோன்னா நான் பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அண்ணன் பேச சொன்னார். நான் பேசுகிறப்ப அந்த படத்தை பற்றி சொன்னேன். இதில் ஒரு ஆண் நின்றுட்டுருக்காரு, அந்த ஆண் தான் இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருந்தவர். அந்த ஆணனுடைய படத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த பெண்ணு வந்து மரகத சந்திரசேகர் வீட்டில் இருந்ததை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? போலீஸார் இதை விசாரணைக்கணும்னு பொதுக்கூட்டத்திலேயே பேசிட்டு ஒரு பரபரப்பாக செய்திகளெல்லாம் அடுத்த நாள் வந்துச்சு. அப்போ வந்து அடுத்த 25ஆம் தேதி 28ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் ஹிந்து பத்திரிகையில் அந்த ஆணனுடைய படத்தை போட்டு போட்டாங்க. ஆமாம், அதுதான் சிவராஜன். ஓகே, சிவராஜனுடைய படத்தை கட் பண்ணிட்டு பிரசுரிக்க வச்சது யார்? இந்த போட்டோ எங்கேருந்து வந்துச்சுனாக்கா, செத்துப்போன ஹரிபாபு, ஹரிபாபு எடுத்த கேமராவில் இருந்து அந்த படம். கேமராவை வந்து உடனே போலீஸார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஸ்பாட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை ஃபோரன்சிக் லேபில் வச்சு அந்த படத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது எப்படி ஹிந்து பத்திரிக்கை போகும்? ஸோ இதில் ஏதோ மர்மம் நடந்திருக்குதுனாக்கா, அந்த மர்மத்தை பற்றி அவங்க யாரும் இதுவரைக்கும் விசாரிக்கலை. இது முடிஞ்சிச்சு. ஜூன் மாதம் சிபிஐக்கிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சாங்க. சிபிஐக்கு ஒப்படைச்ச உடனே தடா சட்டத்தை இன்வோக் பண்ணாங்க. தடா சட்டங்கிறது வந்து ரொம்ப கடுமையான சட்டம். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாக்குனாக்கா அவர் வந்து ஜாமீன் கிடையாது, ஜாமீனில் விட முடியாது. அவங்க விடுதலை ஆகி வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அவ்வளோ கடுமையான சட்டம் அது. வந்து என்ன சொல்லப்போனால், அதில் வந்து குற்றத்தை வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டாங்கனாக்கா போலீஸ் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த சட்டத்தை உபயோகப்படுத்தினாங்க. அது வடநாட்டில் இந்த பஞ்சாப் தீவிரவாதிகளுக்கு, உல்ஃபா தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. காஷ்மீர் தீவிரவாதிகள் மூணு பேர் இடத்துல தான் அதை உபயோகப்படுத்தினாங்க. இங்கே அதை முதல் முறையாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த கேஸுக்காக கொண்டு வந்து புகுத்தினாங்க. அதனுடைய நோக்கமே வந்து திராவிட இயக்கத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் அன்னைக்கு அந்த தடா சட்டத்தை இன்வோக் பண்ண வச்சிச்சு. அந்த தடா சட்டத்தில் ஒரு 7-8 கேஸு போட்டு எல்லோரும் என்னென்னமோ ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. தடா சட்டம்னு போட்ட உடனே நிறைய அரசியல்வாதிகளை காணாமல் போயிட்டாங்க. தமிழ் தீவிரவாதிகள்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் அட்ரஸே காணும், ரொம்ப நாளாக காணும். 96 காங்கிரஸ் அரசாங்கம் டெல்லியில் போனதுக்கப்புறம், கலைஞராஜ் திமுக வந்ததுக்கப்புறம் தான் நானும் இருக்கிறேன்னு வெளியில் வந்தாங்க. எந்த தீவிரவாதிகளும் ஆதரவாளர்களையும் 97 வரைக்கும் பக்கத்திலேயே காண, எல்லாம் ஓடி ஒழிஞ்சவங்க தான். இது முடிஞ்சிச்சு. அப்புறம் 10ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த வழக்கில் வந்து பத்மா, அவருடைய மகள் நளினுடைய அம்மா பத்மா, அவருடைய மகன் பாக்யநாதன், இந்த ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி மல்லிகை அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்களுக்கு சிபிஐக்கு கொடுத்து அங்கே விசாரணை நடந்துகிட்ருக்குது. இப்போ இருக்க டிஜிபி ஆஃபீஸா சார் மல்லிகை இல்லைன்றது? இல்லை, இப்போ வந்து அது வேறு ஏதோ ஆஃபீஸாக இருக்குது. ஆந்திர மகளிர் சபாவை ஒட்டி இருக்கிற இடம் அது. அமைச்சர்கள் யாரும் அங்கே இல்லை, அமைச்சர்கள் வீட்டை ஒட்டி இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. அதில் கொடுத்துருந்தாங்க. பெரிய இடம், 10-15 கிரவுண்டு, 1 ஏக்கரில் அந்த இடம் இருக்குது. அங்கே அவ கூட்டிகிட்டு போய் விசாரணைக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மே மாதம் 15-16 தேதி வாக்கில் எங்கள் கட்சியை சேர்ந்தால் ஓ சுந்தரம், திராவிட கழகத்தை சேர்ந்தவர், அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் மல்லிகையில் வச்சாங்க. உடனே இல்லீகல் கஸ்டடி, அரெஸ்ட் காட்டல, இல்லீகல் கஸ்டடி தான் வச்சாங்க. உடனே வந்து நான் வழக்கு தொடர்ந்தேன். ஹேபியஸ் கார்பஸ்ங்கிற ஆட்கொணர்வு மனு வருவாங்கள, அதை நான் ஹைகோர்ட்டில் தொடர்ந்தேன். அந்த மனு போட்டோடனே நாங்கள் இல்லை, சும்மா விசாரணைக்காக தான் கூட்டிகிட்டு போனோம்னு ஓ சுந்தரத்தை விட்டுட்டாங்க. அதே போல் ஆவடி மனோகரன்,
அவர் வந்து ரங்கனுக்கு புகலிடம் கொடுத்துருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவரை தான் மறைச்சி. ரங்கன் தான் வந்து சிவராஜனை சென்னையிலிருந்து பெங்களூருக்கு கடத்திட்டு போனவர் பின்னாலே. அந்த இதனால் மனோகரனை கொண்டு போய் வச்சுட்டாங்க. எல்லோரும் போனோன்னா விலங்கு போட்டு கட்டிடுவாங்க. ஒன்று அங்கே சும்மா உட்கார வச்சு சேர் போட்டு எல்லாம் ஃபேன் போட்டு உட்காந்துருதெல்லாம் கிடையாது. போனோன்னா விலங்கு போடுவாங்க, தூண்டில் வச்சு கட்டி கீழே உட்கார வச்சுருவாங்க தரையில். அதே போல் கட்சியினுடைய மாவட்ட தலைவர், மாணவர் தலைவர் பாலகுரு, பாக்கிய இன்னொருத்தர், அவர் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் வந்து வள்ளிக்கில் வச்சுட்டாங்க. இவங்களுக்கு மூணு பேருக்குமே வந்து ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு யோசனை பண்ணது, இந்த பத்மா பாக்கியநாதங்கிற வந்து எந்த சம்பந்தம், எந்த விதத்துலேயும் குளத்தூர்மணி அவர்களும் அதே மாதிரி. குளத்தூர்மணி என்ன பண்ணாங்க, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் கடுமை மத்தியில் சேலத்தில் அப்புறம் கைதே பண்ணிட்டாங்க. கைது பண்ணி பத்திரிக்கையில் அடுத்த நாள் காலையில் ஹிந்து பத்திரிக்கையில் பார்த்தா குளத்தூர் மணியா அப்படி திராவிட கழகம் சோன் சுஹாஸ்பின் அரஸ்டட் அப்படின்னு பத்திரிக்கையிலே போட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ டைரக்டர்கிட்ட நான் டைரெக்டாக பேசினேன் ஃபோனில். ஆமாம், கார்த்திகேயன்ட்ட தான் ஃபோன்லேயே பேசினேன், நீங்கள் எந்த அடிப்படையில் அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கூட வாக்குவாதம் பண்ணி அவர் நான் விசாரிக்கிறேன், என்னுடைய தகவலுக்கு வரலை, கைது பண்ணியிருக்க மாட்டாங்க, விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, நான் என்ன பார்க்குறேன்னாரு. ஒரு அரை மணி நேரத்தில் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இல்லைனாக்கா 27வது நபராக அவர் சேர்ந்துருப்பார். 31 நபர்கள் வந்து அஞ்சு பேர் வந்து கடத்திட்டாங்க. என்னது இவங்க, எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இது விசாரணையினுடைய போக்கே சரியில்லை. ஒரு கொலைனாக்க ஒரு மோட்டிவ் இருக்கணும். யார் வேணாலும் திடீர்னு வழியில் போயிட்டுருக்கிறவன் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ண மாட்டான், அதுக்கு ஒரு காரண காரியம் இருந்தால் தான் கொலை செய்வான். இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்களுடைய பையனுக்கு இந்த ராஜீவ்காந்திக்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? இவங்க போய் எப்படி கொலையில் வெறியில் வந்து இது தீவிரவாதத்தில் அவங்க எப்படி ஈடுபடுவாங்க? இதில் ஏதோ சிக்கல் இருக்குது, பொய்யாக தான் இருக்குது. வழக்கு பொய் வழக்கு தான் இவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதோடு எங்கள் அஞ்சு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போனதும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. இது இவங்க எதுக்கு அது இதோட இவ்வளோ பெரிய இது செய்கிறதுனாக்கா வந்து மோட்டிவ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். நான் உங்களை அடிக்கிறேன்னு சொன்னாக்கா சும்மா அடிச்சிட முடியாது, எனக்கு அந்த தைரியம் வேணும். அது இவங்களுக்கு இருக்கிறதுக்கு 100% இம்பாசிபிள். ஸோ அதனால் இது வந்து பொய் விளக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சு உடனே தான் நான் இவங்களுக்காக நான் வாதாட போனேன். அப்போ மே ஜூன் மாதம் 16வது தேதி அன்றைக்கு வந்து நளினி முருகன் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி மல்லையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் இயக்கத்தை சேர்ந்த பேரறிவாளனை 16வது தேதி அன்னைக்கு அரெஸ்ட் காட்டி அவரே வந்து. ஆனால் அதுக்கு இடையிலேயே பேரறிவாளன் அம்மாட்ட வந்து நீங்கள் கேட்டதாகவும் அவங்க வந்து வேணாம் ஹெச்சிபி எதுவும் போட வேணான்னு சொன்னதாகவும் தகவல். ஹெச்சிபி அவருக்கு தான் முதல்ல நான் ரெடி பண்ணினேன். ரெடி பண்ணிட்டு கையெழுத்து கேட்குறப்ப தான் அவங்க இல்லை வந்து இன்றைக்கி போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கி விட்டுருவாங்க இல்லை நாளைக்கு விட்டுருவாங்க, அதனால் அவர் பேரை நீங்கள் போட்டு வழக்கு போட்டு பேர் பேப்பரில் வந்தால் பேர் கெட்டு போயிடும், அதனால் வேண்டான்னாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டடியில் இருந்தவர் அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் அரெஸ்ட் காமிக்கிறாங்க பேரறி வழங்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து உள்ளே யாரையும் அனுமதிக்கிறதில்ல, யாரும் போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் அவங்கள பார்க்குறதுக்காக பேரறிவியலனை பார்க்குறதுக்காக மல்லிகைக்கு போனேன், எனக்கு அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தேன். ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டப்போ வந்து உத்தரவு கொடுத்தாங்க, போய் பார்க்குறதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அந்த உத்தரவு வாங்கிட்டு தான் நான் போய் பேரறிவாளன் மற்றவர்கள் எல்லாம் நளினி எல்லாத்தையுமே என்ன சந்தித்து பேசி என்ன நடந்தது என்ன நல்லா சில உண்மைகளை வாங்கிட்டேன். அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணினதை கண்டித்து யாருமே எந்த வார்த்தையும் தமிழ்நாட்டில் ஒருத்தரும் சொல்லலை.
அந்த அன்னைக்கு இருந்த சூழல்ல தப்பி தவறி சொன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஏற்படுத்துற தூக்கி 37வது பேரை போட்டுருவாங்கல்ல, யாரு பேசுறது? ஐயோ நம்மளை விட்டா போதும்னு எல்லாரும் ஓடுறாங்க. எங்க ஏதாச்சும் சொல்லிச்சுனாக்கா பெரும்பளவு எல்டிடி ஆதரவாளர்கள்னாக்க உடனே பிடிச்சி போட்டுருவாங்க, நீ தான் தொலை கொலைக்கு காரணமாக இருந்தேன்னு போட்டுருவாங்க. அந்த பயம் இயற்கையாக வந்ததுனால அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஆதரவே யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம போய் நமக்கு வந்து இது ஒரு நான் சவாலாக தான் எடுத்துட்டேன். யாருமே ஆதரவு இல்லாதவர்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு நாத்திகனுடைய கடமை அப்படிங்கிற முறையில் பெரியாருடைய தொண்டர் அதுதான். தனி வாழ்க்கைங்கிறது எங்களுக்கு கிடையாது. பொது வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு என்ன சேவை செய்யலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கும் மொழிய இதிலேருந்து தப்பிச்சு போகலாம் அல்லதுனால என்ன பண பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசனை இல்லை. ஆகவே இவங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நான் மட்டும்தான் வந்த அந்த நேரத்தில் என்னுடைய அலுவலகத்தில் இருந்த ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அந்த வழக்கை ஆரம்பித்தான். அப்புறம் வழக்கை கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ராமதாஸ் போன்ற சந்திரசேகரன் போன்றவர்கள்லாம் இந்த வழக்கில் வந்து சேர்ந்துட்டாங்க. சரி சார், இதுக்கு முன்னாடி இந்த ஹிந்து பத்திரிகையில் வந்து சிவராசன் புகைப்படம் மட்டும் முதல்ல வரலை, அதுக்கப்புறம் பின்னால் வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து இடம்பெற்றதாக சொன்னீங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்து சிவராசன் வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு போயிடணும், அவரை வந்து மாட்டிவிடக்கூடாதுன்றதுக்காக முதல்ல அப்படி ஒரு படம் பிரசரிக்கப்பட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்தின் பேரில் திரும்ப வந்து சிவராசன் படம் இடம்பெற்றது, அதை எப்படி பார்க்குறது? எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுச்சுனாக்கா இது வரைக்கும் அது கிளியர் ஆகலை. சிவராஜன் வந்து எல்டிடியில் இருந்தார் என்பது மட்டும் உண்மை. பத்மநாபா மர்டர் கேஸில் வந்து அவர் தான் பிரதானமாக வந்து பத்மநாபா கொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, பொய் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்டிடி இருக்கிறவங்க தொடர்ந்து அந்த இயக்கத்திலே இருந்தது கிடையாது. பல பேர் வந்து இயக்கத்தை விட்டு போயிடுவாங்க அல்லது இயக்கத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவாங்க. வந்து எனக்கு சந்தேகம் வந்தது, ஏன் இவர் எல்டிடியாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு வந்து சந்தேகம், பத்மநாப மர்டர் வந்து நடந்தது 8 மணி கோடம்பாக்கத்தில் நடக்குது, சென்னையில் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி நடந்துச்சு. 8 மணிக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்து சிவராஜன் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் போய் இறங்குறார், தப்பிச்சு போகிறார். ஸோ பத்மநாப வழக்கில் அவருக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கோடியக்கரை போகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரம். அங்கேருந்து 3 மணி நேரம் அடுத்த நாள் காலையில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போயிடுவார். ஏன் போகலை? நினச்சிருந்தா போயிருக்கலாம். போகலை. ஏன் போகலைனாக்கா எல்டிடி இயக்கம் இந்த கொலைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கல. அவர் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு யாருனாலேயோ பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு அந்த பணத்தை வச்சுட்டு அவர் இந்த இயக்க இதில் செஞ்சுருக்காரு. அவர் வந்து இலங்கைக்கு தப்பி போகிறதுக்கு முடியாது, போக இஷ்டப்படலை. அதனால தான் அங்கே சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறது இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பார்த்தார். ஒழிய நாட்டுக்கு போகிறதுக்கு அவர் எப்போவுமே விரும்பாததுக்கு காரணம் அவருக்கு எல்டிடிக்கு சம்மந்தம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான். ரெண்டாவது, எனக்கு எல்டிடி பண்ணியிருக்க மாட்டாங்கிறதுக்கு எனக்கு நம்புறதுக்கு காரணம், மார்ச் 5 அன்னைக்கு வந்து இந்து பத்திரிகையினுடைய மாலினி பாரசாலையினுடைய ஏற்பாட்டில் வந்து ராஜீவ்காந்தியை கவிஞர் காசி ஆனந்தன் போய் பார்க்குறாரு. போய் பார்க்குறப்ப அவர் இவர்கிட்ட காசி ஆனந்தன் சொல்கிறாரு, இந்த சம்பவத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்களா? 4 மாதத்துக்கு முன்னாடி. இது 6 மாதம் நடக்குது, நடந்த ஒரு 4 மாதம் மார்ச் 5 இது வழக்கிலேயே வந்து சாட்சியே வருது. மாலினி பாரசாரதே வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் ஒன்றும் கற்பனை இல்லை. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அந்த தவறு நடந்து போச்சு. இவங்க இந்த பீஸ் கீப்பிங் போர்ஸ் போய் அமைதிப்படை போய் தவறு நடந்துச்சு, எனக்கு வந்து சரியாக வந்து அதில் வந்து தகவலில் சொல்லாததுனால தான் அந்த இது நடந்துச்சு. இனிமேல் நான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வர்ற எலெக்ஷனில் நான் வந்தேனாக்கா அந்த தவறை சரி பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்குறேன், இதை போய் இப்போ தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னு ராஜீவ்காந்தி சொல்லிவிடுறார். ஸோ இது வந்து பிரபாகரனுக்கு போய் சேருது.
அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா? யார் அந்த முடிவுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட. இது வேறு ஏதோ தான் பின்னாடி பின்பலம் ஏதோ இருக்குது. சிவராசனை தப்பிக்க வைக்க முயற்சி நடந்தது சார், நீங்கள் சொல்கிறத வச்சு கேட்குறேன். அந்த அவரோட புகைப்படம் வந்து முதல்ல மறைக்கப்பட்டதுன்றது காரணம் அவரை தப்பிக்க வைக்கணுன்றதா? வெளியில் வரக்கூடாது, அவரை பற்றி எந்த செய்தியும் வெளியில் வரக்கூடாதுங்கிறது ஆரம்பத்தில் செய்த முயற்சி. அந்த முயற்சியில் ஆரம்பத்தில் பண்ணாங்க, அது முடியல. அது அவர் பற்றிய செய்தியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு. நீங்கள் முதல்ல பேரறிவாளனுக்காக ஆஜராகணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நளினி எப்படி உள்ளே வர்றாங்க? நான் போகிறப்ப நளினி அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. பேரறிவாளன் தான் ரெண்டு தரம் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்போ இங்கே நளினி மற்றவங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க, பத்மா எல்லாம் உள்ளே இருக்கிறப்போ அவங்கள இயற்கையை பார்த்து பேசணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். பார்த்து அவங்கள என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம இருக்காத நான் கூப்பிட்டு பேசினேன். என்ன ரெண்டாவது காரணம், அது வரைக்கும் அவங்கள யாரையும் பார்க்குறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலை. அதனால் யாருமே முயற்சி பண்ணா போ அந்த யாருக்குமே எந்த லீகல் அட்வைசஸ் என்ன யாருக்கும் வரல. ஓகே. இவங்க நளினி ஃபேமிலி வந்து பேசிக்கலி ஒரு காங்கிரஸ் குடும்பமா சார்? அவங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்களே காங்கிரஸ் குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் வந்து ஒன்றா திமுக குடும்பமாக இருக்கு இல்லைன்னா காங்கிரஸ் குடும்பம், ரெண்டு குடும்பமாக தானே இருந்தாங்க. அது எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. ஓகே. இப்போ நீங்கள் நளினிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் அவங்க பேசினாங்க அப்புறம் இது தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் ஆதரவாக இருக்கேன், நான் என்ன பண்ணணும்னா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரியே நான் முழுக்க முழுக்க அவங்களுக்காக வழக்கு நடத்தணும். இப்போ மொத்தம் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் அப்பிராணிங்களா சார்? நளினி தொடங்கி இப்போ பேரறிவாளன் தொடங்கி எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாத்துக்குமே. ஆனால் இடையில் வந்து ரெண்டு மூணு வழக்கறிஞர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தனித்தனி வக்கீல் அவங்கள வச்சுக்கிட்டாங்க. தடா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டது? 42 பேர் குற்றவாளிகள். அதில் எல்லாம் இறந்தவங்க, பிரபாகரன் எல்லாமே குற்றவாளியாக தான் போட்டிருக்காங்க, பொட்டு அம்மன் இதில் எல்லாம் போட்டு மொத்தம் 42 பேரில் 26 பேர் நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. இல்லை, தற்கொலை 12 பேர் செஞ்சுக்கிறாங்க, அதுக்கான ஏதாவது தெரிய வந்தது சார்? 12 பேர் தற்கொலை செஞ்சு கொண்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். 46 பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக சொன்னீங்களா? 42 பேர் அதில் வந்து 12 பேர் தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. இல்லை, இதிலிருந்து வழக்கில் யாரும் தற்கொலை பண்ணிக்கல. தற்கொலை பண்ணிட்டவங்க அங்கே முட்டத்தேங்கிற கர்நாடகாவில் முட்டத்தேங்கிற ஒரு இடத்துல வந்து இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து போலீஸ் பிடிக்க போகிறப்ப அந்த சிவராஜன் பெங்களூரில் இருக்கார், சிவராஜனுக்கு அவங்களுக்கு காண்டாக்ட் இருக்குது. பெங்களூரில் அங்கே மறைவாக இருக்கிறப்போ அந்த 12 பேர் முட்டத்திங்கிற பெங்களூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அந்த இடத்துல இருந்தவங்க தான் அந்த 12 பேர். அந்த 12 பேர் இதில் வழக்கு சம்மந்தப்படாதவங்க. ஆனால் அவங்க தற்கொலை செஞ்சு விட்டாங்க இந்த போலீஸோட என்கொயரிக்கு பயந்து. ஓகே. சூப்பர். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினாலும் 26 பேருக்கும் தூக்கு தண்டனை வந்து இங்கே தடா நீதிமன்றத்தில் உறுதியாகிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? மேற்கொண்டு இதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? உச்சநீதிமன்றம் போன அந்த விவகாரங்களை பற்றி சொல்லுங்கள். தீர்ப்பு வந்தது எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக படலை. ஏன்னா தீர்ப்பு வாங்கப்பட்ட தீர்ப்பு, அந்த நீதிபதிக்கு அவ்வளோ பெரிய தீர்ப்பு எழுத்துறதுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வச்சு சொல்கிறீங்க? ஆமாம். முதல்ல இருந்த நீதிபதி சித்திக் ரொம்ப நேர்மையான மனிதன். அவர் கோர்ட்லேயே பல தொந்தரவு அவங்களுக்கு வந்து எல்டி இதில் சிபிஐ சார்பில் அவ்வளோ கடுமையாக அவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அவருக்கு ஒன்றா கோர்ட்லேயே அழுதுட்டார், அந்த கொடுமை தாங்க முடியாமல். நீங்கள் விட்னஸ் நேரில் ஆமாம், ஓப்பன் கோர்ட்டில் அழுதுட்டார், இவ்வளோ கொடுமையினை தாங்கிட்டு இருக்கிறேன், என்ன கொடுமைன்னு அவர் சொல்ல மாட்டார், இந்த கேஸில் நான் ஜட்ஜ்மெண்ட் எழுத மாட்டேன் அப்படின்ட்டார். அவரை ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கே கட்டாயப்படுத்துகிறாங்க, அவர் பொய் தீர்ப்பு சொல்லல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் நவநீதம் அப்படிங்கிறவர் வந்தார், அவர் இந்த தீர்ப்பு அவர் தான் இந்த தீர்ப்பு எழுதினார். ரெண்டாவது வந்து எனக்கு அதில் இந்த தீர்ப்பு வந்து ஷாக்கிங் தான். ஏன்னா யார் பேர்லேயுமே சாட்சியும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறப்போ அந்த 19 பேர்த்தை விடுதலை பண்ணுறப்ப அந்த நீதிபதி எழுதுகிறார் ஒரே ஒரு வார்த்தை, நில் எவிடன்ஸ். நோ எவிடன்ஸுங்கிறதுக்கு நில் எவிடன்ஸுக்கு அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்குது, எதுவுமே இல்லை. அவ்வளோ மோசமாக ஒரு கேஸு,
இது மாதிரி ஒரு கேஸனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. பத்மா பேரில் போட்ட வழக்கு என்னன்னாக்கா, அதில் தானே மே மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டுட்டது. காலில் சுளுக்கு ஏற்பட்டதுனால அவரால் நடக்க முடியல. நடக்க முடியாதுக்கிறதுனால அவருக்கு வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்க்குறதுனா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க இஷ்டப்படலை. அந்த பொண்ணு இஷ்டம்னாக்கா வேற ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறா, டாக்டர்கிட்ட போய் விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அது விரும்பலை. அப்போ பத்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க பீயிங் நர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய பெருசாக, சாதாரணமாக சுளுக்குதுனாக்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, சுகான்ட்ரில் அப்படிங்கிற மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை ரெண்டு வேளை சாப்பிட்டதுக்கு கால் சுளுக்கு நல்லா ஆகிட்டுது. அப்புறம் சிறுபெரும்பூர் நடந்தேன்னு போனாங்க, நல்லா நடந்தாங்க, குண்டு வச்சு செத்தாங்க. போலீஸ் அவர் பேரில் போட்ட கேஸு அவளுக்கு சுளுக்கு ஆகிட்டது. சுளுக்கு நல்லா இருந்து நல்லா ஆகாமல் இருந்தால் அவள் ஸ்ரீபெரும்புதூர் போயிருக்க மாட்டாள், கொலை நடந்திருக்காது. நீ சுகாண்டில் மாத்திரை கொடுத்ததுனால தான் சுளுக்கு நல்லாச்சு, அதனால தான் அவர் ஸ்ரீபெரும்புதூர் போய் குண்டு வச்சு கொடுனா. ஆக கொலைக்கு காரணம் பத்மா தான். இது கற்பனையிலேயும் இது போல் கற்பனை உலகத்தில் எவனுக்குமே வராது. சிபிஐ தவிர போட்டாங்க. இந்த சாட்சியத்தை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துச்சு. அதுதான் அதை விட அதிசயம். இதே போல தான் 19 பேர் பேர்லேயும் இருக்கிறார். அந்த 19 பேரில் நளினியோட அம்மா பத்மா, அவரோட தம்பி பாக்கியநாதன் எல்லாம் வர்றாங்க. எல்லாருமே வர்றாங்க. அது ஒவ்வொரு கதையை சொல்லிச்சுனாக்கா அது ரொம்ப பெரிய கதையாக போகும். சம்மந்தமே இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் கதையாக இருக்குது. அதில் இந்த வேடிக்கை ஆதரைங்கிற ஒரு பொண்ணு, இலங்கை பெண்ணு, அவள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு டெல்லிக்கு போகிறான். அங்கே போய் டெல்லியில் போய் பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணி, திருட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஜெர்மன் போகிறதுக்கு அவள் அங்கே போகிறான். கூட கணக்கு சபாபதிங்கிற ஒரு பெரியவர், அவர் போய் டெல்லியில் போய் ஆசிரமத்தில் சேர்கிறதுக்காக அவர் டெல்லிக்கு போகிறாரு. போலீஸ்காரர் டெல்லியில் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிடுறாங்க. ஆதரவு பேரில் போட்ட வழக்கு என்னன்னா, ஒருவேளை 21ஆம் தேதி அன்றைக்கு இதில் ஸ்ரீபெரும்பூரில் சாகாமல் இருந்திருந்தா வந்து டெல்லியில் வந்து அவரை குண்டு வச்சு கொள்றதுக்காக ஆதரவு ஜூலை 21ஆம் தேதி அங்கே போகிறார். அவர் ஏற்கனவே செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் இவன் எதுக்கு டெல்லிக்கு போகிறாள்? கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இந்த வழக்கு போட்டு அவளுக்கு, ஆமாம் நீ 31ஆம் தேதி அன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலை செய்யறதுக்கு தான் அங்கே போனேன், செத்து போனவன போய் எப்படி கொலை பண்ணுவான், அவளுக்கு தூக்கும். இதே போல தான் 26 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கான சொன்னது. சிவராஜன் வந்து எல்டிடி ட்ரெயின்டு ஃபெல்லோ. கூட இருக்கிறவங்க வந்து எல்டிடியில் இருந்தவங்க, அந்த சுபாவும் சரி தனமும் சரி எதையுமே வெளியில் சொல்லாதவங்களுக்கு பேர் தான் எல்டிடி இயக்கம். ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் அங்கே இருக்கிறப்ப தான் வந்து அவள் சுபா சொல்கிறா, தனு வந்து இப்போ ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இதை வந்து செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் சொல்லப்படுறா. சுபா வந்து நளினிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறேன். பாலப்பாடிக்கிட்ட சொல்கிறார், செக்யூரிட்டி ஏற்பாடு ஸ்ரீபெரும்புதூரில் சரியாக இல்லை, அதனால் வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறத நீங்கள் கைவிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இன்டர்நேஷ்னல் சதி அப்படிங்கிறதே வந்து ஒரு மாயை. அப்போ என்ன தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அயல்நாட்டு தொடர்பு இல்லை அப்படின்னா வேறு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உள்நாட்டு காரணம் தான். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிவராஜனுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் என்ன? ராஜீவ்காந்தியை எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அவரை சாகடிச்சிடணும் அப்படிங்கிற புறக்க அவருக்கு இருந்துச்சுனாக்கா, அவர் ஏன் தமிழ்நாட்டிலே உட்காந்துட்டுருக்கிற ப்ரோக்ராம் பிரகாரம், ராஜீவ்காந்தி ப்ரோக்ராம் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்லை. அப்போ நீ அவர் கொலை செய்யணுனாக்கா எங்கே போகணும்? அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெங்கெல்லாம் அங்கே போகணுமல்ல, இவர் போகவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வருவார்னு தீர்க்கமாக சிவராஜன் அவருக்கு யார் தகவல் சொன்னது? அப்புறம் போய் சிவராஜன் போய் ஸ்ரீபெரும்புதூரில் பார்க்குறார். பார்த்து கூட்டம் நடத்துறதுக்காக கூட்ட செலவுன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா கேஷாக கொடுக்குறார்.
மரகத சந்திரசாயருடைய பையன் லலித் சந்திரசாயர். லலித் சந்திரசாயர் அப்போ ஒரு பொதுக்கூட்டம் போட எவ்வளவு செலவாகும் சார்? மீறி மீறி போனாக்க ஒரு 10,000 ரூபாய். லலித் சந்திரசேகர் வந்து போய் ஆஸ்பத்திரியில் 10-15 நாள் தங்கிக்கிறாரு. அங்கே போய் வந்து தனுனுடைய படத்தை எடுத்துகிட்டு போய் வந்து ரகோத்தமன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை விசாரிக்கிறார். இந்த படம் உங்களுக்கு தெரியுமான்னு. லலித் சந்திரசேகருடைய பொண்ணு, 5 வயசு குழந்தை. அந்த படத்தை பார்த்த உடனே ஆண்டி ஆண்டின்ட்டு அந்த படத்தை கட்ட ஒட்டியாரு. வழக்கம் இல்லைனாக்க அது ஆண்டி சொல்லுமா? ரகோத்தமனுக்கு சந்தேகம் வருது, இது எதுக்காக இந்த குழந்தை வந்து தனு படத்தை பார்த்த உடனே ஆண்டிங்குது, வழக்கம் இல்லாமல் சொல்லுவாங்களா? இது வந்து இவங்க 5 லட்சம் ரூபா கொண்டு போய் சிவராஜன் கொடுத்துருக்குறாங்கிறது எவிடன்ஸ் இருக்குது. ஆக இவங்களுக்குள்ள தொடர்பு ஏதோ இருந்திருக்கணும், அதனால் இது சம்மந்தமாக நம்ம விசாரிக்கணும்ன்ட்டு இவங்கள்ட்ட இவர் கார்த்திகேயன்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இந்த விசாரணையெல்லாம் வச்சுக்காது, எல்டிடி சம்மந்தப்பட்டவங்க மேலே மட்டும் கேஸை போடுது. எல்டிடி தான் செஞ்சாங்கிறதுக்கெல்லாம் ஒரு செல்லாத காசளவு கூட அவங்க எவிடன்ஸ் கொடுக்கல. சிவராஜனுக்கு உதவி பண்ணினது யார்? இதான் கேள்வியை குறிப்போம். சிவராஜனுக்கு ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து கொடுத்தது யார்?